வணக்கம். நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்கக்கூடிய நிறைய திரைப்படங்கள் இதெல்லாம் ரீமேக் திரைப்படங்களா அப்படின்னு நமக்கே தெரியாத அளவுக்கு ரொம்பவும் பர்ஃபெக்டாக ரீமேக் பண்ணியிருந்திருப்பாங்க. இதுலேயும் ஒரு சில படங்கள்லாம் ஏற்றுக்கவே முடியாது, என்னது இது ரீமேக்கா அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். ஒரிஜினலை விட ரீமேக் வந்து ரொம்பவும் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்திருப்பாங்க. இப்படி பல ரீமேக் திரைப்படங்களை நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம். நல்லா இருக்கிறத எப்படி நாசமாக மாற்றுறதுன்னு இவங்க கிட்டே இருந்து மட்டும்தான் கற்றுக்கவே முடியும். இதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த படத்துக்கு மேலே இருந்த மரியாதையே சுத்தமாக போயிடுச்சு. அப்படி அந்த அளவுக்கு என்னதான் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக தெலுங்குல சூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படத்தை தான் தமிழில் வந்து ரீமேக் பண்ணுவாங்க. நீங்கள் என்னடா ரீமேக் பண்ணுறது, நாங்கள் எங்களுடைய படத்தை தமிழில் டப் பண்ணி விடுறோம், இவங்க பண்ணி வச்ச வேலையெல்லாம் இப்போ பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட்டில் சித்தார்த் அவர்கள் நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு தெலுங்கு படம் தான் நூ வஸ்தே நேன் வத்தன்ட்டுனா. இந்த ஒரு படம் தெலுங்கில் சூப்பர் டூப்பர் ஹிட்டானதுக்கு அப்புறமா தமிழில் மோகன் ராஜா அவர் தம்பி ஜெயம் ரவியை வச்சு உனக்கும் எனக்கும்னு சூப்பராக ரீமேக் பண்ணியிருந்தார். இதை பார்த்த தெலுங்கு டீம், நீங்கள் என்னடா ரீமேக் பண்ணுறது, எங்கள் படத்தை நாங்கள் தான்டா டப் பண்ணுவோம் அப்படிங்கிறத போல, எங்கள் அண்ணனுக்கு நான் தான் டப் பண்ணுவேன் அப்படி தான் டப் பண்ணுவேன். இந்த படத்தை தமிழில் டப் பண்ணாங்க. நீங்கள் டப் பண்ணணும்னு நினைச்சதெல்லாம் கூட தப்பு கிடையாது, டப் பண்றங்கிற பேர்ல கொலை பண்ணி வச்சீங்க பாத்தீங்களா, அதுதான் தப்பு. இந்த ஒரு சூப்பர் டூப்பரான டப்பிங் படத்துக்கு இவங்க வச்ச தலைப்பு தான் காதலின் மகிமை. இப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க. என் பேரு சந்தோஷ், நான் லண்டன்ல இருந்து வரேன். என்னடா டயலாக் இது, இதை கேட்டோன்னே எனக்கு ஞாபகம் வந்தது இதுதான் இருப்பீங்க. ஆனா இப்படி ஒரு காமெடி ஷோவை நீங்க பாத்துருக்கவே முடியாது. இது கூட பரவாயில்ல, இதை விட பாட்டு டப்பிங் பண்றேன்னு உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டிக்கே டஃப் தந்தீங்க பாத்தீங்களா. அழ்வாரம் உன் தோள்கள் பாரத்தை தாங்கிடுமே, நீயோட தாரோடு பூதும். என்ன என்ன எழவியாது. இந்த லிஸ்ட்ல செகண்டா வருஷம் அப்படிங்கிற தெலுங்கு படத்தை தமிழ்ல மலை அப்படின்னு நல்லா ரீமேக் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனா அந்த படமும் இங்க சரியா ஓடல. இதை பார்த்த நம்ம டீம், இப்படி எல்லாம் ரீமேக் பண்ணா ஓடாது, நாங்க டப் பண்ணாதான் ஓடுன்னு அந்த படத்துக்கு இவங்க வச்ச தலைப்பு தான் சிங்க மகன். சிங்க மகன், சிங்க மகன் வேற நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு போல இருக்கு. நல்லா கிடைக்கும், ஆயிரம் கிடையாது லட்சம். சத்தியமா பிரபாஸ் அவர்களோட நடிப்புல ராஜமௌலி அவர்களுடைய டைரக்ஷன்ல தெலுங்குல வெளியான படம் தான் சத்ரபதி. இந்த ஒரு படத்தை தமிழ்ல தரணி அவர்கள் விஜய் வச்சு குருவி அப்படிங்கிற பேர்ல ரீமேக் பண்ணி இருந்திருப்பாரு. அந்த படம் நல்லா போகாதது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை பார்த்த தெலுங்கு டீம் ரொம்பவும் டென்ஷன் ஆகி கட்டாயமா இந்த படத்தை டப்பிங் பண்ணியே ஆகணும், நம்ம படத்துக்கான பேரை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு தமிழ் மக்களுக்கு இவங்க தந்த அவுட்புட் தான் சந்திரமௌலி. வெள்ளி மாத்திரம் ஆகாது. என்ன ஆந்திரால இருந்து இங்க வந்து என்ன ரவுடிசமா? என்னடா என்ன ஆந்திரா? ஆந்திரா என்னதா, தமிழ்நாடு என்னதா? எனக்கு டி நகர் புதுசு கிடையாது, அண்ணா நகரம் புதுசு கிடையாது. தெரு தெருவா சுத்தின பொறுக்கிடனா, மண்டப்பேட்டை மலக்கப்பேட்டை நாயுடுப்பேட்டை பேடரா, தமிழ்நாடு என்னதா? ரஜினிகாந்த் நம்ம தலைவர். இதை பார்த்த உடனே எனக்கு தோணுது என்னன்னா, ரோட்ல போற வடக்கனை கூப்பிட்டு, தம்பி உனக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்டிருப்பாங்க. அவன் தெரியும் சாப் அப்படின்னு சொன்னேன்னா, அப்ப நீயே டப்பிங் பேசுறேன் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.